இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து ஆஹா கல்யாணம் எபிசோடில் வந்துட்டு நம்ம சூர்யா வந்து அடிக்கடி மகா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சூர்யாவை, நீங்கள் கொஞ்சம் கூட மனுஷங்களை மதிக்க கற்றுக்கவே இல்லை, பணத்தை வச்சும் மெட்டீரியல்ஸை வச்சும் தான் நீங்கள் மதிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு உதாரணமாக இன்றைக்கி எபிசோடில் சூர்யா வந்துட்டு பக்காவாக அதுக்கு பொருந்துற மாதிரி ஒன்று பண்ணிட்டார். நம்ம காயத்ரி வந்து உனக்கும் மகாக்கும் என்ன என்ன பிரச்சனை, அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்துட்டு ஏதோ பிரச்சனை போயிட்டுருக்கு, புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே வர்றதெல்லாம் பிரச்சனை சகஜம்தான், அதுக்காக நான் வந்து உன்னை வீட்டை விட்டு அனுப்பிடுவேன், அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்லாம் பேசிகிட்டு இருக்க, தயவு செஞ்சு மகாவை விட்டு கொடுத்துறாத, ஏன்னா அவளை மாதிரி ஒரு பொண்ணுலாம் அந்த மாதிரி நம்ம தேடி கண்டுபிடிச்சாலும் கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப சாதுவாக விட்டுருங்க விட்டுருங்க சித்தி விட்டுருங்க அதை பற்றி பேசாதீங்க இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா, ஏன் லைஃப்பில் என்னோடய பர்சனலில் நீங்கள் தலையிடருக்கு யார் நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டாங்க. அப்போ இத்தனை வருஷமாக வந்துட்டு கூட்டு குடும்பத்தில் இருக்கிறாங்க, அவங்க வந்துட்டு உன்னோட சித்தி அப்படின்ற ஸ்தானத்தில் இருக்கிறாங்க அப்படின்றப்போ குடும்பத்தில் ஒருத்தர் வந்து இதை கூட கேட்கக்கூடாது அப்படின்ற மென்டாலிட்டி தான் சூர்யாவுக்கு. இது என்னோடய பர்சனல் நீ கேட்க உரிமை இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னது வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு அவங்களுக்கு. சரிப்பா நான் தப்பு தான், நான் நினச்சது தப்பு தான், அவனை வந்துட்டு என் பையம்மா நினச்சல அதுக்கு வந்து நல்ல பரிசு கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப மனசு கஷ்டத்தோடு தான் போகிறாங்க. ஆனால் சூர்யாவோட இந்த கேரக்டர் வந்துட்டு சுத்தமாகவே வந்து இவ்வளோ பெரிய குடும்பம் அது ஆச்சா ஓச்சாங்கிறாங்க, ஆனால் ஒரு சின்ன காமன் சென்ஸு சின்ன ஒரு மரியாதை கூட இல்லாமல் இப்படி பேசுகிறாரு, அந்த மாதிரி தான் இருந்தது சூர்யாவோட கேரக்டர். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.